இனி இன்றைய வணக்கம் தமிழகத்தின் அடுத்த பகுதியாக வருகிறது. புதிய கண்டுபிடிப்பாளர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் இது நம்ம ஊர் விஞ்ஞானி. இந்த பகுதியில இன்னைக்கு யார் விஞ்ஞானி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அன்பு நேயர்களே, மீண்டும் உங்களை நம்ம ஊர் விஞ்ஞானி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள், இன்றைய விஞ்ஞானியை சந்திப்போம். நேயர்கள் சார்பில் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பத்தி சொல்லுங்களே. என்னை பத்தி சொல்றதுன்னா, நான் வந்து காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்தவன். நான் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து 10வது வகுப்பு படிச்சுட்டு நான் இராணுவத்தில் பணிபுரிஞ்சேன் சார். இராணுவத்தில் பணிபுரிஞ்சிருந்தேன். அப்போ எலக்ட்ரானிக்ஸ், எனக்கு ரேடியோ இன்ஜினியரிங் தொழிலும் இது படித்ததுனால அதுதான் எனக்கு முதல்ல அந்த ஒரு சில கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்குண்டான இதுகள்லாம் அந்த வழியாக அதை வழியாக தான் எனக்கு கிடைச்சது. குடும்பத்தார் பற்றி சொல்லுங்க. குடும்பத்தார் எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். இப்போ பொண்ணு பேர் வந்து மகாலட்சுமி, பையன் பிரசாந்த், மனைவி ரேணுகா. அப்பா சமீப கால சமீபத்தில் இறந்தார். அவர் வந்து நெசவாளர், நெசவு தான் அப்பாவெல்லாம் நெசவு தான் பண்ணிட்டுருப்பார். நான் வந்து எனக்கு இந்த எனக்கு அந்த நெசவு தொழிலாம் இந்த எலக்ட்ரானிக் தொழிலில் ஒரு நாட்டாக இருந்தது சார். அடிப்படையில் ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவங்க நீங்கள், அது ஒன்று. ரெண்டாவது இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிஞ்சதாக சொன்னீங்க. ரெண்டுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேட்குறதுக்கு. இப்போ எப்படி இந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சு, எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு? எனக்கு வந்து சின்ன வயசுல ஏதாவது பார்த்தோம்னா அது மாதிரி ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் சார். ஏதாவது நல்ல ஒரு விதமான பொருட்களை பார்த்தவ அது எப்படி உருவாக்கியிருக்காங்க, அது எந்த வகையில் உருவாக்கிருக்கீங்கிற ஒரு அந்த சின்ன அந்த ஐடியா ஏதோ கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் வந்து நான் பெங்களூரில் படிக்கும்போது விஸ்வேஸ்வரையா இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் ஒன்று இங்கே பெர்மனண்ட்டாகவே நடந்துகிட்ருக்கு. எங்களை வந்து அங்கே ஸ்கூல்லேருந்து நான் எங்களை கூட்டு போனாங்க. அங்கே போனதுலேருந்து அங்கே அளவுக்கு அதிகமான அறிவியல் பொருட்களை இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச பொருளெல்லாம் அதை வந்து என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. இப்போ பல விதமான பொருட்கள் அதெல்லாம் வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. அதை பார்க்க பார்க்க நம்மளும் இது மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது சார். என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? நான் இப்போ கண்டுபிடிச்சது வந்து சார், ரயில்வே ஆட்டோமேட்டிக் ரயில்வே ட்ராக்கிங் சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து அதிகமான ஆளில்லா லெவல் கிராசிங்கில் வந்து நிறைய விபத்துகள் நடக்குது. அதை பற்றி இப்போ சமீபத்தில் எங்கள் ஊர் காரைக்குடிக்கு பக்கத்தில் கூட ஒரு 95 ஒரு விபத்து நடந்தது. ஒரு கார் வந்துட்டு கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வந்து அடித்து அஞ்சாறு பேர் அங்கேயே அதில் வந்து ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க. அதை பார்த்ததுலேருந்து அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அது ஒரு வடிவமைச்சு இப்போ தான் சமீபத்தில் தான் அதை வந்து முழுசாக முடித்தேன். ஏற்கனவே அது வந்து காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். இராணுவத்துக்கிட்டு வந்தோடனே காலேஜ் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து இப்போ மாணவர்களுக்கு அது மாதிரி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய அளவில் அதை நம்ம கொண்டு போகணும். ஏன்னா விழிப்புணர்வு ஒன்று இருக்கணும், மக்களுக்கும் இருக்கணும். அதே நேரத்தில் அலுவலகத்தில் இருக்கிறவங்களும் அதை பார்த்து என்ன விதத்தில் வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் மதுரையில் ஒரு கண்காட்சி ஒன்று நடத்தணும் சார். அதில் வந்து என்னோடய இது வந்துட்டு நான் செஞ்சு காட்டினேன். அப்போ வந்து அதில் எம்பி மோகன், திரு மதுரை எம்பி மோகன் அவர் தலைமை வச்சார். அப்புறம் சுதர்சன நாச்சியப்பன் அவர் வந்திருந்தார். அப்புறம் மதுரை கோட்டை மேலாளர் திரு ஹேமந்த்குமார் அவர்கள் வந்து தொடங்கி வச்சு அதை வந்து கண்காட்சி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நான் நடத்தினோம் சார். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடச்சிது நமக்கு. அந்த இதை பார்த்துட்டு மக்கள்லாம் வந்து நல்லா இது மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்து அந்த டிவிஷனல் மேனேஜரும் சொன்னார், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இது மாதிரி செய்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் வந்துட்டு எம்பி அவரும் சொன்னார், எம்பியும் சொன்னார், நீங்கள் இதை வந்துட்டு கூடியவரையில் பேட்டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வேறு யாரெல்லாம் உங்களுக்கு இதுக்கு உறுதுணையாக இருந்தால்? இது முதல் வடிவமைப்பு எனக்கு வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு தான், காரைக்குடியில் இருக்கிற எஸ்எம்எஸ்சி பள்ளிக்கூடத்துக்கு தான் நான் செஞ்சு. எந்த பொருளாக இருந்தாலும் அந்த சர்வீஸ் விட்டு நான் முடிச்சு வந்தவொடனே அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நான் நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன். நிறைய பரிசுகள்லாம் வாங்கியிருக்காங்க பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அது எப்படி இயங்குறதுங்கிறத வந்து நான் சொல்லும்போது அவங்களுக்கு அந்த அறிவியல் கொஞ்சம் அந்த இது வந்து அவங்களுக்கு கெயின் ஆகுது. அதன் மூலியமாக வந்து அவங்களுக்கு நல்லா சொல்ல சொல்ல அவங்க வந்து அவங்களுக்கு பரிசுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பரிசுகளும் வாங்கியிருக்காங்க. இதில் வந்து திரு கோபிச்சந்திரன் அவர்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவரே வந்து திரு வள்ளியப்பன் ஹெட்மாஸ்டர், பள்ளியுடைய ஹெட்மாஸ்டர். அது அதாவது 93 பழைய பள்ளிக்கூடம் வந்தது. அதுக்கு இப்போ நான் நிறைய செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அதில் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டு நான் வடிவமைச்சு கொடுத்தேன் சார். இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் நல்லா பாராட்டினாங்க. இது மாதிரிலாம் செய்யலாமே, நிறைய செஞ்சு அரசாங்கத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. மக்கள் பத்திரிகையாளர் தான் முதல்ல, பத்திரிகையாளர் நமக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே.
இப்போ உங்களுடைய கண்டுபிடிப்பு வந்து ஆட்டோமேட்டிக் ரயில்வே ட்ராக்கிங் சிஸ்டம் சொல்றீங்க, வேற என்ன ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? இல்ல, அது ஆட்டோமேட்டிக் ரயில்வே ட்ராக்கிங் தான், அன்மேன்ட் ஆட்டோமேட்டிக் லெவல் கிராசிங் வந்து வித்தவுட் பவர் சப்ளை. சரி, அதாவது அந்த இடத்துக்கு வந்து மின்சாரமே தேவையில்லை சார். அதுக்கு இப்போ நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. இது வந்து என்னோட ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்ட், ரொம்ப வித்தியாசமான முறையில் நான் வச்சுருக்கேன். இதில் என்னென்ன நான் உபயோகப்படுத்திருக்கேன்னா, அதுக்கு வந்து மின்சாரம் தேவையில்லை. நம்ம வந்து டபுள் ட்ராக் இருக்குது, உள்ள ஒரு ட்ராக் வரும், வெளியே வந்து நார்மல் ட்ராக் இருந்துகிட்ருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு மூணு விதமான ட்ராக்ல வண்டிகள் ஓடிட்டுருக்கு, நேரே கேஜ், மீட்டர் கேஜ், பிராட் கேஜ். இப்போ எல்லாமே பிராட் கேஜை மாற்றிட்டு இருக்காங்க, மீட்டர் கேஜ் விட்டுட்டாங்க. நேரே கேஜ் வந்து சில இடத்துல இருக்குது, இப்போ பெரிய கர்நாடகா பக்கத்துல எல்லாம் வந்து இந்த பிராட் இது அந்த நேரோ கேஜில் இருந்துகிட்ருக்கு. அந்த முறையில் பார்க்கும்போது இப்போ நமக்கு பிராட் கேஜ் இருக்கும்போது அந்த மீட்டர் கேஜ் இடையில இருந்தால் கூட ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த ட்ராக்கை அப்படியே விட்டுடலாம். இப்போ எடுக்கிற ட்ராக்கை வந்துட்டு விட்டுட்டோம்னா நம்ம வந்துட்டு அதுக்கு எலக்ட்ரிசிட்டி அந்த ஏரியாவுக்கு தேவையில்லை சார். ட்ரெயின் அங்கேருந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து சென்சாரை கொடுத்துட்டோம்னா அந்த ட்ராக்ல வந்து பட்ட ஒன்று ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அது வந்து மின்சாரத்தை அந்த ட்ராக் வழியாக கொடுக்கும். ட்ராக் வழியாக கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா மோட்டருக்கு போய் சேர்ந்த அந்த மின்சாரம் வந்துட்டு மோட்டருக்கு போய் சேர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக கேட்டை சாத்தி விட்டுருது. கேட்டை சாத்தும் போது அதே நேரத்தில் ஒரு கேமரா அதில் நினச்சிருக்கேன், சிமோஎஸ் கேமரா வந்து டிரான்ஸ்மிஷன் யூஎஃப் டிரான்ஸ்மிஷன் முறையில் இறஞ்சிருக்கேன். இங்கே என்ன நடக்குதுங்கிறத வந்துட்டு டிரைவர் என்ஜின்லேருந்து அவர் பார்த்துட்டு வரலாம். ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கா, அல்லது வண்டி இங்கே ஏதாவது மாட்டிகிட்ருக்கா அப்படிங்கிறது வந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே வந்துட்டு ஒரு வண்டியை நிறுத்தினோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே பிரேக் பண்ணால் தான் வண்டி ஸ்லோவாக வந்து நிற்கும். அதை மனசில் வச்சுட்டு இந்த 2 கிலோமீட்டர்ஸுங்கிறத வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது அந்த ட்ரெயின் அங்கேருந்து வர வர அந்த உள்ளே என்ன நடக்குதுங்கிறத வந்துட்டு வெளியே என்ன நடக்குங்கிறது வந்து டிரான்ஸ்மிட்டர் மூலியமாக நமக்கு இப்போ டிவி நமக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி அந்த முறையில் அது வந்துட்டு நமக்கு டிவியில் தெரியும். டிரைவரும் அந்த என்ஜின் டிரைவரும் பார்த்துட்டே வருவார். எந்த வித ஏதாவது அசம்பாவிதம் தான் வண்டியை நிறுத்திடுவார், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் கடந்து போயிட்டுருப்பார். அவர் கடந்து போகிறதையும் அவரே பார்த்துட்டு போகலாம். அவர் டிவியில் அவர் கடந்து போய் கிராஸ் பண்ணி போகிற அந்த கடந்து போகிறத வந்துட்டு அவர் பார்த்துட்டே போகலாம். அந்த முறையில் அமைச்சிருக்கேன். இது வந்து லேட்டஸ்ட் பண்ணிடுங்க, லேட்டஸ்ட்டான ஒரு முறையில் அதை வச்சுருக்கேன். இதே வந்து இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஐடியாவும் நான் ஸோ இப்போ ரெண்டாவது ஒரு ரீசனாக கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது ட்ராக்கே இல்லாமல் சென்ட்ரலில் ட்ராக்கே இல்லாமல் என்டையர்லி ஸோ முழுவதுமாக அதை வந்து என்ன பண்ணணும்னா இதை நமக்கு ரேடியோ கண்ட்ரோல் மூலியமாக பண்ணுற மாதிரி அதை ஒத்துட்ருக்காங்க. அதை வந்து இது மாதிரி தான் சார் பண்ணணும். ஏன்னா காசு இதில் வந்துட்டு ஏற்கனவே இருக்கிறத வந்து நம்ம கெடுக்கக்கூடாது, இருக்கிறதுல வந்துட்டு நம்ம அதிகமாக போட்டு நம்ம செலவு பண்ணக்கூடாது, சும்மா நார்மலாக ஏதாவது பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு ரெண்டாவது ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. நான் உடனே சொன்னேன், சார் இதுக்கு மேலே வேறு எதுவுமே பண்ண முடியாது சார், உங்களுக்கு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் மூலியமாக எந்த வேலையை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை ஒத்துட்ருக்காங்க சார். அதுக்குண்டான ஒரு சிடியை நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன் மதுரையில். ஒரு அருமையான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏற்கனவே இது மாதிரி இருந்தாலுமே இது வந்து ரொம்ப வித்தியாசமானதுன்னு சொல்கிறீங்க. இப்போ இதை கண்டுபிடிச்ச உடனே உங்களுக்கு எந்த வகையான பாராட்டு அங்கீகாரங்கள்லாம் கிடச்சிது? இதுதான் இப்போ நடந்த இந்த மதுரையில் நடந்த போன 8/7/2007 நடந்த நிகழ்ச்சியில் வந்து கூப்பிட்டு இவர் எம்பி மோகன், மதுரை எம்பி மோகன் அவர்களும் சுதர்சன நாச்சியப்பன் அவர்களும் சேர்ந்து நான் பொன்னாடை பொருத்தி சில கிஃப்டெல்லாம் பரிசுகள்லாம் கொடுத்தாங்க. அதை அவரே சொல்லியிருக்காரு, சுதர்சன நாச்சியப்பன்ட்டு சொன்னார், இவர் இது வந்துட்டு நாங்கள் உடனே அதுக்குண்டான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சு தரோம் சார், அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. வேற என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த வகையான முயற்சிகள்? இப்போ முயற்சிகளில் வந்துட்டு சார் இப்போ இந்த இப்போ அதிகமாக நமக்கு என்ன ஒரு பேச்சு அடிப்படை ஹெல்மெட் போடணுன்ட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு உண்டான ஒரு இது கருவியும் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே நேரத்தில் வந்து இப்போ இந்த வீடுகளில் இந்த இது ஹோம் தியேட்டர் சிஸ்டத்தை போட்டுக்கிட்டு சவுண்டை வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ அந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி சவுண்டுகளை வச்சு கேட்பாங்க. நம்ம எங்கே இருக்கிறவங்க கேட்கும்போது அது ஒன்றும் தெரியறதில்ல, அவங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறதுனால அதுக்குண்டான ஒரு கருவியை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அது வந்து தலையரங்கம்ங்கிறது வந்து தலையில் மாட்டிகிட்டு பார்க்குற மாதிரி இந்த கேப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சார். இது ரெண்டு பத்துது. இன்னொன்று வந்து ஒரு இந்த மீன் பிடிக்கிற கருவி ஒன்று, அது வந்து எலக்ட்ரானிக் மீன் பிடிக்கிற கருவி, அது நீங்கள் இது பண்ணல நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏன்னா மீன் பிடிக்க போகிறாங்கன்னா அவங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே உட்காந்துருக்கணும், இதை போட்டு விட்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மீன் சிக்கின உடனே ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு அலாரம் அடித்து தெரிவிச்சுட்டு மீனை அந்த தூண்டிலோடு சேர்ந்து வந்துட வேண்டியது. அந்த மாதிரி நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கு. இதை பத்தி அடுத்த வாரம் நம்ம பேசுவோம். கண்டிப்பா. சரியா? நேயர்களே, உங்களில் யாராவது கண்டுபிடிப்பாளர்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சன் டிவி, நம்ம ஊர் விஞ்ஞானி, தபால் பெட்டி எண் 6950, சென்னை 618. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும். இன்றைய நம்ம ஊரு விஞ்ஞானி பகுதியில் இடம்பெற்ற புதிய விஞ்ஞானியும் அவரோட அறிவியல் கண்டுபிடிப்பும் நம்மளை ஆச்சரியப்பட வச்சதுல கண்டிப்பா. இப்ப சன் செய்திகளுக்கான நேரம் வந்துருச்சு. சன் செய்திகளுக்கு பிறகு வணக்கம் தமிழகம் தொடரும்.